இந்த 2023 வருஷம் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய மாஸ் ஆக்ஷன் படங்களில் ஒன்று தான் ஜெயிலர். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நெல்சன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் நடிச்சிட்டு இருக்க படம். கிட்டத்தட்ட ரஜினியோட போர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் சில நாட்கள் மட்டுமே ஷூட்டிங் இருக்குது. இந்த படத்தை ஜூலை அல்லது ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துக்காங்க. இந்த நேரத்தில் இந்த படத்தில் மிக முக்கியமான ரோலில் நடித்த ஆக்ட்ரஸ் மிர்னா அவர்கள் இந்த ஜெயிலர் படத்தை பற்றி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் நான் வந்து இந்த படத்தில் கமிட் ஆனேன். இந்த படத்தில் ரஜினியோட படம் முழுக்க வர மாதிரியான கேரக்டர் தான் எனக்கு. இன்னும் சொல்லப்போனால் ரஜினி அவர்கள் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, ஸ்பாட்லையும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலாக நடப்பார், ஸ்டைலாக பேசுவார், ஸ்டைலாக உட்காருவார், இப்படி பல விஷயங்கள் ஸ்டைலாக பண்ணிட்டே இருப்பார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சீன் எடுக்கும்போது எனக்கு வந்து கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு. அந்த சீன் என்ன அப்படின்னா, படத்தோட இன்ட்ரோல் பிளாக்கு. நிச்சயமா இந்த இன்ட்ரோல் பிளாக்கு இதுவரைக்கும் தமிழ் சினிமாலேயே வராத ஒரு மாசான இன்ட்ரோல் பிளாக்கா இருக்கும். அந்த சீன்ல நடிக்கும் போது எனக்கே ஒரு ஃபேனா வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா மற்ற ரசிகர்களுக்கும் இந்த இன்ட்ரோல் பிளாக் ஒரு மிகப்பெரிய விருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஒரே செட்ல ஒரே ஸ்பாட்ல பக்கத்து பக்கத்துலேயே 2 சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து நடிச்சுக்கேன். ஒன்று ரஜினி சார் மட்டும் இல்லாமல் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் இருக்கார். ஸோ அவர் கூடையும் படம் முழுக்க வர மாதிரியான கேரக்டரு. இது போதாதுன்னு மோகன்லாலும் படத்தில் நடிச்சிருக்காரு, அவர் கூடையும் நான் சில பல காட்சிகளில் வருவேன். ஸோ வந்து மோகன்லால், ரஜினிகாந்த், சிவராஜ்குமார், இப்படி பல மாஸ்கர்களோட ஒரே ஃப்ரேமில் நடித்தது என் வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாது அப்படின்னு ஜெயிலர் படத்தை பற்றி பல விஷயங்களை மிர்னா அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நெல்சன் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் இந்த ஜெயிலர் படம் எவ்வளவு முக்கியமான படம் அப்படின்னு. குறிப்பாக இந்த படம் வந்து ஒரு நார்மலான வெற்றி படமாக மட்டும் இருந்தால் பத்தாது, ரஜினியின் போட்டியாளர் கமல் என்று சொல்லப்படுகிற விக்ரம் படத்தோட வசூலை முறியடிக்கணுங்கிற டார்கெட் ரஜினிக்கும், நெல்சனுக்கு பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு மாஸ் ஹீரோவோட படத்தை, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வந்த படத்தை வந்து வீணாக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதுக்கும் சேர்த்து இந்த ஜெயிலர் படத்தை ஒரு மாஸ் பிளாக் பஸ்டராக கொண்டாட வைக்கிற அளவுக்கு ஹிட் படத்தை கொடுத்தே ஆகணும். தமிழ் சினிமாவில் 2023 வருஷத்தில் நம்பர் 1 வசூல் படமாக இந்த ஜெயிலர் இருக்கணும்னு தான் ரெண்டு பேரும் போட்டி போட்டு திரைக்கதையில் பல மாற்றங்களை செஞ்சு மெருகேற்றி செதுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஜெயிலர் படத்தை மிர்னா அவர்களும் குறிப்பாக இன்ட்ரோல் பிளாக்கை பற்றி சொன்னதுலேருந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாஸ் படமாக இருக்குங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த ஜெயிலர் படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.